அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த ஆடி மாதம் கிரக நிலையை பார்க்கும் போது ஒரு சுக்கிரன் மட்டும்தான் ஆடி 16 அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்மத்துக்கு வருவார். மற்ற இதெல்லாம் அப்படியே தான் ஒன்று மூவாலை. அப்படின்னு கேட்டேன்னா, அந்த ராகு ஆஸ் யூஷுவலா மீனத்தில் இருப்பார், சனியினுடைய கால் நிற்கிறார் உத்திரட்டாதி. அதே சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார், வக்கரத்தோட ராகுவோட சதயத்தில் நிற்பார். அவர் என்ன நம்ப யாரு மேலே நம்பிக்கையே கிடையாது அவருக்கு. அதனால தான் 50-50 வச்சுட்டுருக்காருங்க. சனீஸ்வரன் வந்து யாரும் விட மாட்டார், இன்றைக்கும் பிள்ளையார் அலைஞ்சிட்டா இருக்கார். அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த முக்கியமாக கூடிய இந்த குருவும் செவ்வாயும் ரிஷபத்தில் இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மாறவேல பாருங்கள், அதே சூரியன் ஆடி மாதம்னால சூரியன் கழகத்தில் இருப்பார், கூடையே புதனும் சுக்கரன் இருப்பார். ராகு கேதுக்கள் அது யூஸ்வலாக மீனத்தில் ராகும் கேது கண்ணிலும் இருப்பார். இதுதான் இந்த ஒரே ஒரு சுக்கரம் மொத்தம் 16ஆம் தேதி ஆடி 16ஆம் தேதி 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி மெதுவாக சிம்மத்துக்கு வருவார். அந்த சனீஸ்வரனோட தொடர்பு கொள்கிறார், இன்டிமேசி. இதுதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில். ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல், அமைதியான மாதம், ஆனந்தமாக இருக்கும். இடம் இந்த சிச்சுவேஷன் வரும்போது இந்த வெப்பங்கள்லாம் அதிகம் இருக்காது, குழுகுழுன்னு இருக்கும், மனசு ரம்மியாக இருக்கும். தர்ம சங்கடம் கஷ்டங்கள்லாம் நிறைய மனசில் போட்டு வாட்டியிருக்கும், ஒரு இம்சை அதெல்லாம் காணாப்படும், கிளியராக இருக்கும், மைண்டுக்கு தெளிவாக இருக்கும். இளவேனிற் காலம்னு பேர், அணுவே அனுபவிக்கலாம். மழை வேண்ட அளவுக்கு மழை இருக்கும், குளிர்ச்சி இருக்கும், ஏசியெல்லாம் போட வேண்டாம், நல்லா நல்லா அருமையாக இருக்கும். இப்படி இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நிறைய விஷயங்கள் அரசுகள் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது, ஒழுங்காக இன்னமே நாட்டை ஆளுவோன்னு ஆளுவாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு அந்த மாதத்தில் வரக்கூடியது நல்லா அனுபவிக்கலாம். கையில் காசு தங்கும், முதல்ல சொல்கிறேன், அதுவும் சொல்லிவிடுறேன், 4 காசு கையில் தங்கும். தர்மகாரிக்கு நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும், பரவாயில்ல. இதெல்லாம் வரும்போது ஆடி மாதம் ஒரு பொன்னான காலம். இந்த காலத்தில் வரும்போது நம்மளுடைய தேவைகள்லாம் உறுத்தாகும் இல்லையா, எவ்வளவோ பண்டிகை பண்டிகைகள்லாம் வரக்கூடியது, அனுபவிக்கூடிய பானம். நம்ம தேவைகள்லாம் வரும்போது எப்படி அனுபவிக்கணும் அப்படி பார்த்தோன்னா, உண்ண உடு உடைக்க எல்லாமே கிடைக்கும், கடன் உவாதி இருக்காது. இன்னொரு பியூட்டி என்னென்னா, நிரந்தரமாக ஜீவனம் கிடைக்கும். அண்ணா நமக்கு வேண்டிய அளவுக்கு தேவைகள்லாம் நிறைய வாங்கிக்க முடியும், கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் எல்லா காரையும் சுலபமாக முடியும். இப்படிலாம் அமைப்பு உண்டாங்க, அது வருது பாருங்கள் இந்த மாதத்தில். நீ ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சனீஸ்வரன் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார், 2ஆம் வீட்டு சனி. அப்படிலாம் அந்த இன்னும் அந்த மனப்பிலேருந்து வெளியில் வந்துருக்கும். அதெல்லாம் சனீஸ்வரர் ஒண்டி தான் கொடுக்க முடியும், அதனால தான் வேற யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. சனீஸ்வரனுடைய ஒரு ஸ்டெபிலிட்டி, உட்காந்து ஃபோர்ஸபுளாக பண்ணினா தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும், நம்ம அவ்வளோ சுலபமாக ஒரு இடத்து வேலை செய்கிறது நடக்காது, நடக்காது, இப்படியே ஓட்டிடுவோம். அந்த குத்து குத்துற குத்துல பயமுறுத்துறதுல இத்திரில பிரச்சனைகளை உண்டாக்கினா தான் நம்மளால் எது பண்ண முடியும்னு நம்ம வந்து வாங்கின வரோம். அது இயற்கையவே புரியுங்களா. அதனால் சனீஸ்வரன் தயவு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உழைக்கிற ஜென்மங்கள் உழைச்சாதான் நான் நமக்கு வாழ்க்கையில் மேலே வர முடியுன்ற ஒரு அபிமானத்தை கொடுத்துருக்காரு. அவரே உழைக்கிறவரே உட்காந்துட்டார்னா முதலாளி ஒன்றும் பண்ண முடியாது, பணத்தை வச்சு நாக்க வைக்க வேண்டியதுதான். அதனால் அந்த உழைப்புக்கு எவ்வளோ பெரிய முதலாளிகள் நாடுகளில் போய் இத்தனை உழைப்புக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் நம்ம நாட்டிலேருந்து தான் போகிறாங்க அதிகம். மற்ற நாட்டில் இருக்குது, நம்ம நாட்டில் அதிகபட்சம் நம்ம நாடு தான் முளைச்சல். இங்கே போய் உழைச்சி அவங்களுக்காக கொடுக்குறாங்க, மற்றவங்களாம் உழைப்பாங்க தவிர அது எப்படி பண்ணால் உழைச்சி எப்படி பண்ணால் வரணும்னு டெக்னிக் நமக்கு கூட தெரியும். அதான் விஆர் கவியா இங்கேருந்து அது ஆட்கள் அதிகம், எது இருந்தாலும் சரி தான். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டேன்னா, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல ரெஸ்ட் இல்லை, நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறது, அனுபவிக்கிறது, சிம்பிளோ நல்லதோ பட்டதோ இதோ தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் அனுபவிக்கிறது எல்லாம் இருக்குது, போதும். இந்த அளவுக்கு இப்படி ஒரு திருப்தியான வாழ்க்கை மகரத்துக்கு கும்பந்து கொடுப்பான், காரணம் இல்லாமல் இல்லை. அவன் திருப்தி அடைஞ்சால் தான் மற்றவனை திருப்திப்படுத்த முடியும், தானாக திருப்தி அடையலன்னு மற்ற திருப்திப்படுமோ முடியாது. அதனால சனீஸ்வரனுக்கு இப்படி ஒரு அமைப்பு, இவங்களை எண்ணத்தை பயமுறுத்தினா ஐயோ நல்லா இருக்குது, இதுக்கு மேலே வேண்டாம், ஐயோ இது போதும், ஐயோ பிரச்சனைனா எங்களுக்கு இது திருப்தி, இது மேலே எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுத்துருவான். அதனால தான் சனீஸ்வரன் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி 2ஆம் வீட்டில் உட்காந்துட்டு ராகு துணையை கொடுத்து இந்த வாட்டி அதிகமாக கொடுப்பான். வேர்ல்டு லெவலில் நம்பர் 1ஆக நீங்கள் தான் போய் பெரிய லெவலில் ஸ்தாபனங்களில் ஆன் பிகாஃப் ஆஃப் இந்தியாவுக்கு தான் ஆரம்பிக்க போகிறீங்க. இந்தியா நாட்டினுடைய சம்பந்தத்தை, பாரத நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தான் பெரிய லெவலில் ஸ்தாபனம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இண்டஸ்ட்ரி
இத்து நூண்டாக இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி இங்கேயே பெருகி பல்மணியாகி நாலு வச்சு பெரிய லெவலில் கொண்டு போயிடுவீங்க. கொண்டு போய் வெளிநாட்டில் வர கூட்டு போய் அங்கே ஒரு ஜாயின் வச்சுற மாதிரி பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நான் எப்படி சாமி ஒரு வேலைக்காரன் பெரிய கம்பெனியில் முதலாளி ஆகினான், அவனுக்கு அவனுடைய அவார்ட் கொடுத்து பெரிய கொடுத்து பெரிய போஸ்டில் வச்சு அங்கேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சு கையிலே கண்ட்ரோல் பண்ணிட்டு பேனல் ஒரு இது இண்டஸ்ட்ரி கொடுத்து ரன் பண்ண சொல்லி நாளைக்கு அவனே ஒரு பார்ட்னராக இருக்கின்ற கம்பெனி எத்தனை பேர் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பெரிய லெவல் ஆகக்கூடிய அளவுக்கு தான் வந்திருக்கு. அது எப்படி மெத்தடு என்ன விதமாக இருக்குன்றது அது தெரியாது எனக்கு, ஆனால் பெரிய ஆகிடுங்க. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரியர் உங்களுக்கு முக்கியமான நாள். கும்பத்துக்கு சுக்கராச்சாரியர் பொறுத்த வரைக்கும் பூர புண்ணியாதிபதி, அவரை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீடு அதிகாரி. சரி, மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூர புண்ணியாதிபதி, அவரே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீடு அதிகாரி. இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு குக்கரனுடைய பார்க்கும்போது ராகுனுடைய பாறை முக்கியமாக குரு மேலேயும் செவ்வாய் மேலே வேறுது. உங்களுடைய பூர மகரத்துக்கு பூரப்பணு சொல்லக்கூடிய விஷபத்தில் சுக்கரனும் சரி மக குருவும் செவ்வாய் உட்காந்து யோகத்தை கொடுக்கும். பாக்கியன்னு சொல்லக்கூடிய மகரத்து பாக்கி சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் கேது உட்கார்ந்துருப்பார். குரு இந்த சம்மந்தப்பட்ட குருவனுடைய பாறை தோஷத்தை போக்கிடுறது. கேது போய் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் கூட தோஷம் போயிடுறது. ஆக மட்டும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மூளைக்கே எட்டாதோ மூளைச்செலவு பண்ணி உங்களை முட்டாளாக்கிறாங்களோ அதில் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. உங்களை அறிவு பிரகாசிக்கும். அதனால சொன்னால் நீங்கள் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆவீங்கன்னு சொன்ன காரணம் இதான். இதெல்லாம் ஒன்று முட்டுக்கட்ட போட்டதோ அதெல்லாம் வந்து உடச்சி எறிஞ்சு பிரேக் த்ரூ பண்ணி எல்லாத்தையும் பெரிய லெவலில் ஆக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஃபுல்லாக வந்திருக்கு. எதுக்கு நான் இது ஒரு குடும்பத்தில் தள்ளக்கூடிய விஷயத்தில், குடும்பத்தில் செல்வாக்கோடு இருக்குவீங்க. மகரத்துக்கு சம்மந்தப்பட்ட இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் என்னென்னா தை பிறந்தால் வழி பிறகு சொல்கிறான். அந்த மாதிரி தை மாதம் சம்மந்தப்பட்ட மகரத்தில் பிறந்தீங்கனால ஆடி மாதம் என்னென்னா கடத்தரமாக இருக்குது. ஆடி ஒன்று பொண்டாட்டி நன்னா உழைக்கணும், இல்லை புருஷங்காரம் சாமர்த்தியமாக இருக்கணும். ரெண்டு பேரும் மக்கா இருந்தால் என்ன பண்ண முடியும், முடியாது. ஆனால் ஒருத்தர் சுமாய்க்கு சுசாரிக்கணும்ல, இந்த மா இன்னுமே சுதாரிக்கிறது இந்த மாதத்துலேருந்து அந்த ஆடி மாதம் சொல்லக்கூடிய சந்திரன் வீடு தான் கடகம் தான். சுதாரித்து உங்களை வீட்டுக்காரன் பெரிய ஆள் காமிக்கிற அளவுக்கு பெரிய அளவு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. இவங்க புருஷமாக புரிஞ்சு போய் நினைக்கிறேன். இப்படியே வெறும் மண்பாண்டி கண்டு குயவம் பண்ணி துணுண்டு பண்ணி சம்பாதிச்சு எல்லாம் சக்கர சுற்றி போய் வேறு மாதிரி டிசைன் பண்ணி அழகாக பார்ட்ஸ்லாம் பண்ணி அது ஷோரூம் வச்சு இதெல்லாமோ பண்ணி அது கலப்படம் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டீலு அது ஸ்டீலு இது ஸ்டீலு என்னெல்லாம் பேரில் சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பாரு. அது ஆர்ட்டு அதில் பொம்மையெல்லாம் வரைஞ்சி நேரத்தில் தவறு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்து உங்களை தூக்கி விட்டு வெளியே ஒரு சின்ன ஒரு குயவன்லேருந்து பெரிய லெவல் ஆக்கிற அளவுக்கு பண்ண இந்த மாதத்தை பண்ணிவிடும். அப்பேற்பட்ட நம்பிக்கை கொடுத்து தூக்கி விட்டது கடத்தரம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சொல்லி வேறு என்ன இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க. கடன் தன்னம்பிக்கை இது வரைக்கும் வரவே வராது. தன்னம்பிக்கை கொடுத்து பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆக்கிடுவீங்க. அது பாரத பூமி மட்டும் இல்லை உலக அளவு போயிடும், உங்களுடைய பெருமையை போயிடும். நானும் உலகத்தில் பெரிய ஆள் அப்படி சொல்கிறத மகரத்தில் உங்களை கொண்டு வச்சிடும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.